வணக்கம். ஸோ வெல்கம் டு திஸ் த மேக்ஸ் வீடியோ திஸ் யூடியூப் சேனல் த காங்க்ருவன்ஸ். ஸோ திஸ் அ கண்டினியூஷன் த டாபிக் நம்பர் தியரி அண்ட் கிரிப்டோகிராஃபி. த லாஸ்ட் கிளாஸ் வி ஹவ் டிஸ்கஸ்டு Euclidean division algorithm. So basing on the algorithm, we are finding the GCD. GCD namma find out pannom. Euclidean algorithm base panni. Adhula problems nammalukku varum. And then idhu vandha pathinga MSc mathematics la second year ku vara oru important topic. Competitive exam la romba important. The TET, CTET, TRB, சிஎஸ்சிஆர்லாம் இதிலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. நம்பர் தியரி அப்படின்ற டாப்பிக்கில் கம்பல்சரி ஒரு கொஷின் வந்துடுது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ காங்க்ருவன்ஸ் ஒரு முக்கியமான டாபிக் எடுத்துருக்கோம் அதில் காங்க்ருவன்ஸ். ஸோ இது இஸ் அ செகண்ட் யூனிட் எம்எஸ்சி மேக்ஸில், இது செகண்ட் யூனிட்டில் வருது. ஸோ கிவன் த்ரீ இண்டிஜஸ் ஏபிஎம் வி சே தட் ஏ இஸ் காங்க்ருவன் டு பி மாடுலோ எம். ஸோ இதை நம்ம இப்படி தான் படிக்கணும். ஸோ வித் இந்த டபுள் கோட்ஸில் இருக்குது அண்ட் ரைட். இதை எப்படி எழுதலாம் இந்த நொட்டேஷனில் பாருங்கள். ஏ இஸ் காங்க்ருவன்ட், இந்த சிம்பிள் வந்து காங்க்ருவன்ட் பி மாடுலோ எம். இந்த டிஃப்ரென்ஸ் இந்த ஏ மைனஸ் பி இருக்கு இல்லைங்களா, இஸ் டிவிசிபிள் பை எம். இந்த பி ஏ மைனஸ் பி இஸ் டிவிசிபிள் பை எம். அதர்வைஸ் வேறு எப்படி சொல்லலான்னா, ஏ வந்து பி ஏ வந்து எம்மை டிவைட் பண்ணால் அதில் வர ரிமைண்டர் பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டுங்களா, ஏ வந்து எம் வந்து டிவைட் பண்ணிச்சுன்னா அதனுடைய ரிமைண்டர் பி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த காங்க்ருவன்ஸுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். நம்மளது கிவன் த்ரீ இண்டிஜஸ் ஏஎம் வி சே தட் எப்போ வந்து ஏ இஸ் காங்க்ருவன் டு பி மாடுலோ எம் அப்படின்னு சொல்லலான்னா, இஃப் த டிஃப்ரென்ஸ் இஸ் டிவிசிபிள் பை எம். ஓகே, ஸோ அதில் வர ஒரு எக்ஸ்ட்ரா தியரம் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்மாட்ஸ் லிட்டில் தியரம். லெட் பி பி எ ப்ரைம் எனி இண்டிஜர் சாட்டிஸ்ஃபைஸ் ஏ பவர் பி காங்க்ருவன் டு ஏ மாட் பி அந்த எனி இண்டிஜர் ஏ நாட் டிவிசிபிள் பை பி. ஸோ இது ஒரு முக்கியமான கண்டிஷன். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஏ நாட் டிவிசிபிள் பை பி தென் சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் ஒன். ஸோ திஸ் இஸ் அ ரிக்வயர்டு ஒன் ஏ பவர் பி மைனஸ் ஒன் காங்க்ருவன் ஒன் மாட் பி. ஸோ இதில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ பிஃபோர் தட்டு நம்ம காங்க்ருவன்ஸ்லாம் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். லெட் அஸ் சீ த ப்ராப்ளம்ஸ் இன் காங்க்ருவன்ஸ். ஸோ மோர் ஓவர் பிஃபோர் கோயிங் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் பார்த்துடலாம். லீனியர் காங்க்ருவன்ஸ், இதுதான் லீனியர் காங்க்ருவன்ஸ், ஏஎக்ஸ் காங்க்ருவன் டு பி மோட் என் ஆஸ் எ சொல்யூஷன். எப்போ இந்த காங்க்ருவன்ட்டுக்கு நம்மளுக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும்னா, இஃப் அண்ட் ஓன்லி இஃப் இந்த டி டி இஸ் நத்திங் பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிசிடி. எதனுடைய ஜிசிடி? ஏஎன். அந்த ஏஎன்னுடைய ஜிசிடி தான் டி. இந்த டி டிவைட்ஸ் பி. ஸோ இது எப்படி ரீட் பண்ணோம், டி டிவைட்ஸ் பி இஸ் ரைட், இட் இஸ் நத்திங் பட் பி பை டி. ஓகே, ஸோ இதை டி டிவைட்ஸ் பி. ஸோ இதனுடைய ஜிசிடி வர அந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எதை டிவைட் பண்ணணும், இந்த பின்ற நம்பரை டிவைட் பண்ணால் தான் இந்த காங்க்ருவன்ஸுக்கு நம்மளுக்கு சொல்யூஷன் வரும். அதர்வைஸ் தேர் இஸ் நோ சொல்யூஷன். ஓகே, இது ஒரு முக்கியமான ரிசல்ட்டு. ஸோ இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டோம், இப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். ஓகே பாருங்கள், சால்வ் த காங்க்ருவன்ஸ். சால்வ் த காங்க்ருவன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் த்ரீ எக்ஸ். இந்த எக்ஸ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. த்ரீ எக்ஸ் காங்க்ருவன் ஃபோர் மாட் செவன் சொல்யூஷன். த்ரீ எக்ஸ் காங்க்ருவன் ஃபோர் மாட் செவன். ஸோ இந்த காங்க்ருவனில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு, நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வர பாருங்க. இப்போ த்ரீ எக்ஸ் இருக்கு இல்லையா, ஐ எம் கோயிங் டு இன்வெர்ஸ் ரெண்டு சைடு எடுத்தேன்னு வச்சுங்க. 3 3 இன்வெர்ஸ் பிகம் 1 x ஈக்குவல் டு 4 இன்ட்டு த்ரீ இன்வெர்ஸ். கரெக்டுங்களா, இந்த ஸ்டெப்பில் இந்த ஸ்டெப்பை. ஸோ மோட் செவன்.
இப்போ 3 inverse mod 7 இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? 3 inverse mod 7 ரொம்ப முக்கியம், இது கவனிங்க. ஸோ டு ஃபைண்ட் 3 inverse mod 7 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, இந்த லீனியர் காம்பினேஷன் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது. ஸோ இந்த 7-ஐ 3 டிவைட் பண்ணிடுறேன், 2, 3, 6 ரிமைண்டர் எனக்கு வந்து 1. அப்போது 7 கேல்குலேட்டர் எப்படி அதெல்லாம், 7 = 2 × 3 + 1 கரெக்டுங்களா? ஸோ 7 கேன் பி ரிட்டன் அஸ் லைக் திஸ், 7 = 2 × 3 + 1. ஸோ ஃப்ரம் திஸ் ஸ்டெப் ஐ எம் கோயிங் ரைட் 2 × 3 + 1 = 7 ஃபார் அவர் கன்வீனியன்ட். 1 = 7 − 2 × 3 இந்த பக்கம் மைனஸ் கரெக்டுங்களா, 2 × 3 வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து வந்துடுறேன், இந்த சைன் வில் பி சேஞ்ச் இன் மைனஸ் 2 × 3. ஸோ 7 + −2 × 3. இப்போ எதனுடைய இன்வெர்ஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பாருங்கள், 3 inverse கரெக்டுங்களா, 3 inverse. ஸோ 3 inverse இஸ் நத்திங் பட், இப்போ 3 அந்த லீனியர் காம்பினேஷனாக எழுதியிருக்கேன்ல, இப்போது 7 × 3 லீனியர் காம்பினேஷன் அந்த 1 எழுதியிருக்கேன் நான் ஆக்சுவலாக. அப்போது இந்த −2 தான் பார்த்தீங்கன்னா 3 இன்வெர்ஸ். லைக் வைஸ் −2 இன்வெர்ஸ் வந்து 3. அப்போ 7 இன்வெர்ஸ் 1, 1 இன்வெர்ஸ் 7, கிளியருங்களா? ஸோ அப்போ 3 இன்வெர்ஸ் வந்து −2. அப்போ 3 inverse mod 7, அந்த 3 inverse பதிலாக நான் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் 1 ஐ எம் கோயிங் ரைட் −2 எதுலாம் இல்லையா, −2 என்ன அதனுடைய இன்வெர்ஸ் −2 mod 7. இங்கே இயர் ஒன் மோர் ரிசல்ட் இந்த இடத்துல இருக்குது. என்ன ரிசல்ட்டுன்னா, இப்போ இந்த −2 mod 7 வந்து எப்படி நான் 5 அப்படின்னு எழுதியிருக்கேன்னா, பிகாஸ் இப்போ இந்த நெகட்டிவ் நம்பர் இருந்தால் −a congruent 2, என்ன ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா, n − a mod n. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகே, கீழே உங்களுக்கு தெளிவாக எழுதுறேன். நெகட்டிவ் நம்பர் வந்துட்டால் நம்ம என்ன பண்ணலாம், அதை n − a சொல்லிட்டு mod n. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன −2 வந்துடுச்சுங்களா, −2 வந்துடுச்சு. ஸோ n இந்த இடத்துல 7 − 2 mod 7. ஸோ 7 − 2 5 mod 7. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஐ கேன் ரைட் 5 mod 7. கிளியர், இப்போ புரியுதுங்களா? அதில் 7 − 2 போட்டிங்கன்னா 7 வந்துடும், 7 − 2 5 mod 7. ஸோ இப்போ நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 3 inverse mod 7 வந்து 5 mod 7 காங்க்ரோவண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நவ் x = 2. ஸோ நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 3 inverse mod 7. இதை ரீப்ளேஸ் பண்ணிடுறேன், 3 inverse mod 7 பதிலாக x congruent to 4 5 mod 7. நவ் 5 × 4 = 20 இஸ் ரைட். ஸோ எப்பவுமே இந்த மாட பக்கத்தில் இந்த 7 இருக்குது, இதோடைய வேல்யூ இங்கே அதிகமாக இருந்தால் நம்ம டிவைட் பண்ணி ரிமைண்டர் போடுவோம். அதுதான் அந்த மாடுலஸ்னுடைய கான்செப்ட், ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருவோம் இல்லையா. தட் இஸ் இப்போ 20 நான் 7 டிவைட் பண்ணிடுறேன் பாருங்கள். ஓகே, 7 டிவைட் பண்ண 2 × 2 = 7 = 14, ரிமைண்டர் 6. அப்போ நான் என்ன போட்டுக்கலாம் இந்த இடத்துல, 6 mod 7. ஸோ 7 விட கம்மியாக வந்துடுச்சிங்க ரிமைண்டர் வேல்யூ அஸ் ஃபார் டிவிஷன் அல்காரிதம் கரெக்டுங்களா? ஸோ அப்போது x = 6 + 7k, வேர் கே இஸ் எனி இன்டிஜர் இஸ் ரைட், கே வந்து எனி இன்டிஜராக இருக்கலாம். ஸோ எனி இன்டிஜர் மீன்ஸ் கே 0, 1, 2, 3 எல்லாத்துக்கும் எக்ஸ் வேல்யூ சொல்யூஷன் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்கும், இன்ஃபினிட்லி மினி சொல்யூஷன்ஸ். ஓகே, இஸ் ஆல் சொல்யூஷன் ஆஃப் த கிவன் காங்க்ரோவண்ட். ஓகே, ஸோ திஸ் ரிசல்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிஃபோர் தட், இப்போ இதுக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆச்சு இல்லையா, அது என்ன ரீசனாக இருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்த ரிசல்ட் ஒன்று இல்லையா, ஜிசிடி. இதை நான் என்ன சொல்லியிருக்கேன், இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது, ஏஎக்ஸ் காங்க்ரோவண்ட் டு பி மோட் என், அந்த ரிசல்ட்டு, அந்த எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன் ரிசல்ட் என்ன நம்மளுக்கு. ஸோ ஜிசிடி ஏஎன் ஜிசிடி கரெக்டு தானே, ஜிசிடிஏஎன். ஏ வந்து பார்த்தீங்கன்னா 3, என் வந்து பார்த்தீங்கன்னா 7. ஸோ 3, 7 நம்மளுக்கு என்ன ஜிசிடி வரும், 3, 7 ஜிசிடி வந்து 1. ஸோ தட் இஸ் d = 1. ஸோ d டிவைட்ஸ் பி, தட் இஸ் 4, தட் இஸ் 1 / 4 கரெக்டு தான். 1 வந்து எனி நம்பரை நம்ம டிவைட் பண்ணோம் இல்லையா, ஸோ 4 டிவைட் பண்ணிடும். ஸோ இந்த சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகிடுது கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு தான் செக் பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்டெப்ஸை போகிறது நல்லது கரெக்ட் இல்லையா. ஓகே ஃபைன்,
ஸோ பிஃபோர் த சால்விங் திஸ் நம்ம சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஸோ திஸ் இஸ் அவர் செகண்ட் ப்ராப்ளம். சால்வ் திஸ் காங்க்ரோன்ட் 3x காங்க்ரோன்ட் 4 மாட் 12. சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3x காங்க்ரோன்ட் 4 மாட் 12. ஸோ சிமிலர் எக்ஸை இந்த 4 3 இன்வர்ஸ் மாட் 12 ஆஸ் பர் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த காங்க்ரோன்ஸ். அந்த ரிசல்ட்டு நான் இங்கே சொல்லியிருக்கேன். அந்த முதல்லையே நம்ம இதை பார்த்துட்டோம். அதாவது இந்த சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுமா இல்லையா அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல இதுதான் ஏ இல்லையா, ஏ இது வந்து பி இது வந்து என், கரெக்டுங்களா? ஸோ ஏஎனுக்கு தான் நான் ஜிசிடி 3 12 ஜிசிடினான்னு பார்த்தீங்கன்னா 3 அதுதான் நம்ம டின்னு எடுத்துக்கிறோம் ஆஸ் பர் திஸ் ரிசல்ட்டை. டி வந்து எதை டிவைட் பண்ணணும், இந்த பி அண்ட் டி வேல்யூ 3 வந்து 4 டிவைட் பண்ணுமா? நோ. ஸோ 3 டஸ் நாட் டிவைட்ஸ் 4. ஸோ திஸ் காங்க்ரோவன்ஸ் ஆஸ் நோ சொல்யூஷன். இதுக்கு சொல்யூஷன் வராது, டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ இதுக்கு சொல்யூஷன் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்ம முதல்ல இந்த கண்டிஷன் செக் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேவா, செகண்ட் ப்ராப்ளம் ஓவர், சிம்பிள். நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் நோட் ஆன் திஸ் தேர்ட் ப்ராப்ளம். 27x காங்க்ரோன் 25 மாட 256. இங்கே ஏ 27 பி 25 என் வந்து 256. ஜிசிடி எதை எழுதுக்கு போகிறோம், சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்றதுக்கு. 27 இந்த 256 ஜிசிடி வந்து 1 தான் வருது. 1 வந்து கண்டிப்பாக 25 டிவைட் பண்ணும், அப்போ சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஆஸ் பர் ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு என்னது, 26 ஈக்குவல் எக்ஸ் காங்க்ரோவன் டூ 25 இன்ட்டு 27 இன்வர்ஸ் மாட 256. ஸோ அவர் எய்ம் இஸ் டு ஃபைண்ட் 27 எதை கண்டுபிடிக்கணும், 27 இன்வர்ஸ் மாட் 256 கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் தட் 256 இட்ஸ் அ பிக் ஒன் வென் கம்பேர்ட் டு 27. தென் நான் இதை டிவைட் பண்ணுறேன் ஆஸ் பர் அடிஷனல் அல்காரிதம். 9 × 27 = 243, ரிமைனிங் 13 அகெயின். ஓகே, 27 அந்த டிவிஷன் அல்காரிதம் சேம், ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இந்த ரிமைண்டரை இந்த கோஷன்ட்டை டிவைட் பண்ணும். ஸோ 13 × 13 = 26, ரிமைண்டர் 1. இந்த ரிமைண்டர் 1 வரையும் நம்ம போகும் இல்லையா. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் எப்படி அதெல்லாம், 27 = 13 × 2 + 1, கரெக்டுங்களா? பாருங்கள், 27 = 13 × 2 + 1. ஸோ திஸ் ஒன் கேன் பி ரிட்டன் லைக் திஸ், 27 - ஸோ இந்த ஸ்டெப் தெரியுது இல்லைங்களா. இதை எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். தென் 1 = 27 - 13 × 2. தென் இந்த 13 எப்படி எழுதலாம், எஸ் நல்லாவே தெரியும் அது, 13 = 2. ஆக்சுவலாக இந்த 256 நம்ம எப்படி எழுதலாம், 9 × 27 + 13. அப்போ இதிலேருந்து 13 = 2 எழுத முடியும்னா 256 - 9 × 27, ஆல்ரைட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 13 நான் 256 - 9 × 27. ஓகே, கிளியருங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் 13, ஸோ இன்ட்டு 2. அண்ட் தென் 1 = 27 - இந்த 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், -2 × 256, -(-) (9 × 2) = 18 × 27. ஸோ இது ஒரு 127 இருக்குது, இது ஒரு 18 × 27, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 19 × 27. 19 × 27 + இது அப்படி எப்படி எழுதிக்கலாம், -2 × 256. ஓகே, ஸோ இங்கே 27 இன்வர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 19 இன்வர்ஸ் 27 வைஸ் வர்ஸா, அதே மாதிரி தான். 256 இன்வர்ஸ் வந்து -2, -2 இன்வர்ஸ் வந்து 256. இப்போ நம்மளுக்கு எது ரிக்வயர்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 இன்வர்ஸ், 27 இன்வர்ஸ் வரும். அப்போ 27 இன்வர்ஸ் 19, இஸ் ரைட், 27 இன்வர்ஸ் வந்து 19. ஸோ இந்த இடத்த நான் ரீப்ளேஸ் பண்ணிடலாமா 19? அப்போ எக்ஸ் காங்க்ரோவன் 25 19 mod 256. நான் மல்டிப்ளை திஸ் டூ 475 mod 256. ஸோ இதனுடைய வேல்யூ விட இங்கே அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம டிவைட் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ 475 256, 1 256 ரிமைண்டர் 219. இப்போ இந்த வேல்யூ விட இங்கே கம்மியாக வந்துருச்சு, ஏன்னா இது வந்து ரிமைண்டர், இதனுடைய வேல்யூ விட இது கம்மியாக தான் இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம டிவைட் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ தென் ஃபைனலி, ஸோ திஸ் இஸ் ரூல், காங்க்ரோன்ஸ் ரூல் அது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 219 ப்ளஸ்
256K கே இஸ் எனி இன்டிஜர் கே என்ன வேல்யூ கொடுத்தாலும் நம்மளுக்கு எக்ஸுக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்கும் இன்ஃபினிட்லி மினி சொல்யூஷன் ஸோ தேங்க்யூ வெரி மச் த வாட்சிங் த ஃபுல் வீடியோ நன்றி